கொரியர் மூலம் போதைப்பொருள் கடத்தியதாக கூறி பணத்தை பறிக்கும் கும்பல் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு கேட்டுக் கொண்டுள்ளார். அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் பொதுமக்களிடம் கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அதில் தாங்கள் கொரியர் மூலம் பார்சல் அனுப்பியதாகவும் அதில் போதைப்பொருள் சிம் கார்டு உள்ளிட்ட பொருள்கள் இருப்பதாகவும் கூறி உதவுவதாக நடித்து வித்தியாசமான முறையில் பண மோசடி நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கும் டிஜிபி பொதுமக்கள் இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மாதிரி மோசடி இதுவரைக்கும் 70 நடந்திருக்குது. எனவே ரொம்ப உஷாரா இருங்க. இந்த வருஷம் கடந்த வருஷம் மட்டும் சுமார் 60,620 வழக்குகள் புகார்கள் இந்த மாதிரி சைபர் குற்றங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. எனவே நீங்க இது போன்ற கால் வந்துச்சுன்னா ரெக்கார்டு கால் வந்துச்சுன்னா கடக்ஸ் சொல்றாங்கன்னா நம்பாதீங்க உடனே.